வணக்கம் நண்பர்களே, இன்றைய நியூஸும் நானும். இன்னைக்கு தினத்தந்தியில் தலைப்பு செய்தி வந்து ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்புன்னு போட்டிருக்காங்க. இலங்கையில் புதிய பிரதமராக ராஜபக்சே ஓடி ஒளிஞ்சிட்டார் மக்கள் புரட்சியில். இப்போ ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக்கார அவர் வச்சு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து புதிய தலைமை தேர்தல் கமிஷனராக ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. தலைமை தேர்தல் கமிஷனராக செயல்பட்டால் நேர்மையாக செயல்பட்டால் சந்தோஷம்தான். எல்லா எலெக்ஷனும் முறையாக நடந்தால் பணம் பறிக்கும் நோக்கில் போலியாக சோதனை நடத்திய 4 சிபிஐ அதிகாரிகள். இது மாதிரி ஏற்கனவே ஒரு படமே வந்துருச்சு சூர்யா நடிப்பில். நிஜத்துலேயே அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. தேசத்துரோக சட்டப்பிரிவு நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரம். ப. சிதம்பரம் சட்ட மந்திரி ட்விட்டரில் மோதல். ட்விட்டர் என்ன சண்டை போடுற இடமா, மோதல் இருக்குது, கருத்துக்கள் எடுத்து வச்சுருப்பாங்க இவங்க. உடனே வரவரப்பு மோதல்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நித்யானந்தாவுக்கு என்ன ஆச்சா? சாகவில்லை, சமாதி நிலையில் இருக்கிறேன் என்ன அறிவிப்பான். ரெண்டுமே ஒன்று தான், அதில் என்ன வித்தியாசம்? சாகுறதும் சமாதியும் என்ன அஜிந்தரில் கைலாசால இருக்கின்றார். அவர் இப்போ வந்து இந்த நிலமையில் இருக்கார். அடுத்ததான் முக்கியமான செய்திகள் எதுவும் இல்லை. மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். நூல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த போர்க்கால நடவடிக்கை. தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீங்கள் எப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து திமுக அரசை வந்து பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. திமுக அரசு இப்போ இருக்கிறனால தான் மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து இப்போ ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் அந்த சிரித்துக்கிட்டே காலத்தை ஓட்டியிருப்பீங்க. இப்போது வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, எதிர்கட்சி அரசியல் பண்ணணும்ல. சென்னையில் சுப்ரீம் கோர்ட்டு கிளை அமைக்கணும்னு தலைவர் முதலமைச்சர் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாக தமிழக அரசோட கோரிக்கையாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு கிளை வேணும்னு ஒன்றிய அரசு வந்து அதை உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். சினிமா பாணியில் வயிற்றுக்குள் மறைத்து 6.5 கோடி ஹெராயின் கடத்திய உகாண்டா வாலிபர் சென்னை விமான நிலையத்தில் கைதம். ஐயன் படத்தில் மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் முக்கிய செய்திகள் இல்லை. கமல்ஹாசன் நடித்த படத்தை விக்ரம் படத்தில் மத்திய அரசை விமர்சித்து பாடல். அவர் பப்ளிசிட்டிக்காக பண்ணியிருக்காரு அவ்வளோதான். அவர் என்ன ஒன்றிய அரசுன்னு வார்த்தையில வாயிலே சொல்ல மாட்டார். மோடிங்கிற பேரையும் மோடி அரசையும் அவர் படத்துக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறக்காக பிஜேபி லைட்டாக டச் பண்ணியிருக்காரு அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.